கார்னிவோர் டயட்னா என்ன அப்படின்றதெல்லாம் முன்னாடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். இப்போ வந்துட்டு கார்னிவோர் டயட்ல எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும், நம்மளோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ரைஸ் இஸ் மியூக்கஸ், இட் கான்ஸ்டிபேட்ஸ். மியூக்கஸ்லெஸ் டயட்டில் கூட ரைஸ் எப்பயாவது சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மனசு உடம்பு எல்லாமே மந்தமாக இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும், அதுதான் பிரச்சனை. ஆனால் கார்னிவோர் டயட்டில் பார்த்தோம்னா அந்த மந்தத்தன்மையும் பயங்கரமாகவே வரும், கூட கான்ஸ்டிபேஷனும் வரும். ஸோ ஸ்ட்ரிக்டான கார்னிவோர் டயட்டில் இருக்கும்போது எப்பயாவது அரிசி சம்மந்தமான விஷயங்கள் சாப்பிட வேண்டி வந்துச்சுன்னா கூடவே பழங்கள் இல்லை காய்கறிகள் ஏதாவது கூட சாப்பிட்ருங்க. ஏன்னா கார்னிவோர் டயட்டில் ஃபைபர் எதுவுமே இல்லைன்றதுனால கண்டிப்பாக மலச்சிக்கல் வரும். ஸோ ஏதாவது பழங்கள் காய்கறிகள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஆனால் மக்கள் வந்து இந்த அரிசியை தான் டெய்லியும் சாப்பிட்றாங்க. காலையில் இட்லி தோசை, மத்தியானம் ரைஸு, திரும்ப இட்லி தோசை நைட்டு, இப்படி போயிட்டு இருக்கும்போது எக்கச்சக்கமான பேருக்கு மலச்சிக்கல் இருக்குது. ஸோ அதோட முக்கியமான ரீசனே இதுதான். இதுலேயும் பார்த்தோன்னா அரிசி சாப்பிட்டா அரிசி தொடவே கூடாதுன்றதுல ரெகுலராக சாப்பிடும்போது அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும், கூட காய்கறி பழங்கள் அசிதம் இதாக அதிகமாக இருக்கணும். ஸோ அதான் விஷயம். மியூக்கஸ் கார்னிவோர் டயட்லையுமே வெளியே எப்போயாவது சாப்பிட வேண்டி வரும்போது கொஞ்சம் அரிசி இல்லை கொஞ்சம் அந்த கோதுமை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சமாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, கூட ஃபைபர் சாப்பிடும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது, உடம்பு நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் அதுவே அதிகப்படியான அளவு அரிசி இந்த கோதுமை பொருட்கள் எல்லாமே தானிய வகையான பொருட்கள் அதிகப்படியாக எடுத்துக்கிறோம்னா உடம்பு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வரும், அரிசி முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். இந்த கோதுமை இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக போச்சுன்னா அது கான்ஸ்டிபேஷன் மாதிரி வர்றதில்ல, ஆனால் அது உடம்பு மொத்தமாக வெளில தள்ளிடுது, உடம்பு அதை அப்சர்வ் பண்ணுறதே இல்லை. ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் சீட் மீல் அப்பப்போ ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது கொஞ்சம் காய்கறிகள் இல்லை பழங்கள் ஏதாவது அப்பப்போ ஒரு மூணு நாள் கொடுத்துருவா, ரெண்டு நாள் கொடுத்துருவாது அப்பப்போ சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா எப்பயாவது கார்போஹைட்ரேட் சாப்பிட வேண்டி வரும்போது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் சரி இந்த கார்னிவோர்லேயும் சரி நம்ம இந்த டயட்லேயே ஃபுல்லாக இருக்கும்போது உங்கள் உடம்பு மனசு எல்லாமே செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நீங்கள் அதிலே இருந்து பழகிறதுனால உங்களுக்கு அதுவே யூ வில் கெட் யூஸ் டு இட். அதனால் உங்களுக்கு அதிலே ஒரு மாதிரி அந்த ஸ்டேட்டே சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதோட அருமை என்னன்றது தெரியாது. எப்பயாவது சீட் மீல் சாப்பிடும்போது அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது தெரிஞ்சோடனே அடட்டான ஒரு அடி வாங்கின மாதிரி, ஆனால் அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் திரும்ப டயட் பண்ணுறதுக்கு. நம்ம வெறுமனே அசைவம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு சாப்பிட்டு முடிச்சு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த எனர்ஜி செம்மையாக கிடைக்கும். ஸோ அதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சாப்பிட்ட உணவோட குவாலிட்டி என்ன அப்படின்றது. ஸோ இதே தான் மியூக்கஸ்லெஸ் டயட்லையும் சரி பொதுவாக அசைவம் காய்கறி பழங்கள் இதுங்களை சாப்பிட்டா அடுத்த ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரத்தில் செம்ம எனர்ஜி இருக்கும். நான் அதுவே ஜங்க் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா மந்தமாயிடுவோம், கண்ட கண்ட விஷயங்கள் யோசிக்க தோணும், டிப்ரெஷனில் கூட போயிடுவாங்க நிறைய பேர். அதனால தான் அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அந்த சுகர் ஸ்பைக் மேலே கீழே போயிட்டு வரதுனால திடீர்னு சாப்பிடும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், அந்த சுகர் ரஷ் முடிஞ்சதுக்கப்புறமா டொப்புன்னு கீழே போயிடும். ஸோ ஒரு மாதிரி எதையோ இழந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டிப்ரெசிவான ஸ்டேட்லேயே இருப்போம் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டோன்னா. இதுலேயும் மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியே உடம்புக்கு எதெல்லாம் ஒத்துக்காது பிரச்சனை கொடுக்குதுன்றது நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஒரு தடவை எண்ணெயில் பொரிச்ச சிக்கன் சாப்பிட வேண்டி வந்துச்சு வெளியில் போகும்போது, நல்லா சூப்பரான கடை தான், ஆனால் செம்மையாக அஃபெக்ட் பண்ணுச்சு, வீட்டுக்கு வந்தோடனையும் வயிறை கலக்கி விட்டுருச்சு. ஸோ என்னென்னா அந்த எண்ணெயில் தப்புன்னு சொல்ல முடியாது, அதாவது எண்ணெயின்றது பொரிச்ச எண்ணெய் தான், எல்லாமே கெமிக்கல் ஆயிலில் தான். நீங்கள் எவ்வளோ நல்ல கடைக்கே போனாலும் அது அங்கே ரிஃபைன்டு டபுள் ரிஃபைன்டுன்னு சொல்லி போர்டே மாட்டியிருப்பாங்க பெருமையாக, ஆனால் எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. ஸோ நீ நம்ம நல்ல கடைக்கே போனாலும் அங்கே அந்த மாதிரியான எண்ணெய்களை தான், கெமிக்கலான எண்ணெய்களை தான் பொரிச்சு எடுப்பாங்க. ஸோ அது உடம்பை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போதும் இந்த மாதிரி ஆயில் டீப் ஃப்ரைடு ஐட்டம் சாப்பிட்டா வயிற்ற கிழக்குச்சு, இதுலேயும் அதே மாதிரி தான். மேபி ஒரு சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம் அந்த
அசைவம், இந்த ப்ரோட்டீன், ஃபேட்டு இதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸஸ்லேருந்து எடுக்கும்போது நமக்கு உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, அதாவது வெயிட் எல்லாம் ஏறாது. ஒன்றும் பெரிய டிஷர்ட்லாம் போடல, முன்னாடி இருந்த அதே ட்ரெஸ்ஸஸ் தான் போடுறேன். மேபி நான் ஒரு சும்மா வீடியோ மாதிரி அட்டாச் பண்ணுறேன். முன்னாடி கொஞ்சம் டைட்டாக இருந்த டிஷர்ட்டு இதுக்குள்ளே வந்தப்புறமா லூஸாக இருக்குது. நான் சும்மா ஒரு உடம்பு ஃபுல்லாக இருக்க மாதிரியே ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. எதுவும் ஃபேட்டெல்லாம் இல்லை, ஃபேட் ஆகவே முடியாது. இப்போ எனக்கு இருக்க பிரச்சனையே அதான். இதில் எனக்கு மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் சரி இதுலேயும் சரி உடம்பு வெயிட்டு பயங்கரமாக குறையுது, அதுதான் பிரச்சனை. ஸோ உடம்பு வெயிட்டு ரொம்ப போகாமல் கீழே ரொம்ப போயிடக்கூடாது. எப்பயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற மிஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு எனக்கு குறைய வேண்டாம், அதுதான் விஷயம். ஸோ இது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஒருவேளை உங்களுக்கு உடம்பு குறைக்கணும்னா இது வேறு லெவல் ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணலாம். இதில் பார்த்தோன்னா ஒரு டைம் வந்து கொஞ்சம் பால்பட்டேஷன் மாதிரி வந்துச்சு. பால்பட்டேஷன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு நெகட்டிவ்லையும் எடுத்துக்கலாம் பாசிட்டிவ்லையும் எடுத்துக்கலாம், ஒரு மாதிரி இருந்தது. அது என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணாததுனால எனக்கு மியூக்கஸ்லெஸ் டயட்லையும் சரி இதுலேயும் சரி, அதாவது எனர்ஜி நமக்கு பயங்கரமாக கிடைக்குது, அதை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது ப்ராப்ளம். அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா சரியாயிடுச்சு. இது வந்து என்ன, அந்த நல்லா ஸ்ட்ரிக்டான கார்னிவோ டயட்டில் இருக்கும்போது பிகினிங்கில் இதுக்கு அடாப்ட் ஆகிற சுச்சுவேஷனில் அது இருந்துச்சு. ஸோ ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த கார்னிவோ டயட்லேயும் ரொம்ப கம்மியாக தூங்கினாலே போதும், வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 12 மணிக்கு படுத்தால் கூட 6 மணிக்கு எழுந்திரிச்சிட முடியும். இதில் நம்ம ஏர்லியராக படுக்க போகிறோம்னா 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். ஸோ எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, சும்மா வீடை க்ளீன் பண்ணுறது அது பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனர்ஜி உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும், அதை ஒழுங்காக யூஸ் பண்ணணும், அப்போ தான் தூக்கம் வரும். இது ஆக்சுவலி இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸான்னு தெரில, எனக்கு பயங்கரமாக ஆக்டிவாக இருந்தால் தான் தூக்கம் வரும். எனக்கு மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் அப்படி தான், இதுலேயும் அப்படி தான். மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியே இதுலேயும் ப்ளோடிங் அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. சாப்பிட்டா அந்த குண்முன்னு இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபுல்லாக சாப்பிட்டாலும் வயிறெல்லாம் வெளில வராது. இதில் அந்த கழுத்து வரைக்கும் சாப்பிட்றது அதெல்லாம் சாப்பிட முடியாது, மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரி தான். ஓரளவு இவ்வளோ தான் இவ்வளோ தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிடவே முடியாது, போதும்னு தோணிடும். ஆனால் நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு நார்மலான நம்ம அந்த டயட்டில் இருக்கும்போது தோசை சப்பாத்தி ரைஸு அதெல்லாம் அடித்து லிட்டர்லி கழுத்து வரைக்கும்லாம் சாப்பிடுவேன், ஏன்னா அவ்வளோ பசி இருக்கும், அவ்வளோ சாப்பிட வேண்டியது இருக்கும், ஏன்னா அது நியூட்ரிஷன் ரொம்ப கம்மி. ஆனால் மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் சரி கார்னிவோர் டயட்லேயும் சரி கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதுன்ற மாதிரி இருக்குது, அதுக்கு ஏற்றளவு எனர்ஜியும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆனால் வயிறு ஒட்டி தான் இருக்கும், வயிறெலாம் வெளில வராது, சாப்பிட்டதே தெரியாது. வயிறெலாம் ஷர்ட்லாம் கழட்டி பார்த்தா கூட சாப்பிடாத மாதிரியே தான் இருக்கும் வயிறு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனசு. ஸோ இதில் மைண்டை வந்து நான் ஆக்சுவலி ஒரு தப்பு தான் நான் பண்ணது, ஐ டுக் இட் ஃபார் கிராண்டட். இதில் வந்து எதுவும் கிரேவிங்லாம் எதுவும் இல்லை, உடம்பும் எதுவும் வேறு விஷயங்கள் சாப்பிடணுன்ற மாதிரியெல்லாம் எதுவும் கேட்கலை. ஸோ அதனால் அவ்வளோதான், இந்த டயட்டில் அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் அது மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஏக்க மாதிரி ஆயிடுச்சு மனசுக்கு, அது நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு தடவை ஷவர்மா நானே வீக்கெண்ட்லன்னு நினைக்கிறேன் ஆர்டர் பண்ணி 2 ஷவர்மா சாப்பிட்டேன். ஒரு ஆனால் இது சாப்பிட வேணான்னு சொல்லி நான் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணேன் ஒரு 2 நாள் 3 நாள். அது ரெசிஸ்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்புலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் மனசில் வந்து ஒரு ஏக்கம் இருக்குது. அது ஆக்சுவலி வழக்கமாக அந்த மாதிரி பண்ண மாட்டேன், மனசு ஏங்குதுன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து ஏதாவது லைட்டாக சாப்பிட கொடுப்பேன். பட் ஆனால் இதில் வந்துட்டு அதான் நியூட்ரிஷன் எல்லாமே இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும்போது, ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது அது உடம்புல ப்ராப்ளம் இல்லை, ஆனால் மனசை அது ரொம்ப ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி கொஞ்சம் சீட் மீல் சாப்பிட்டோன்னையும் அது சரியாயிடுச்சு. ஸோ இதில் மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு உடம்புக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது அப்படின்றக்காக மனசை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. நான் அந்த வழக்கமாக அந்த மாதிரி நான் கண்டுக்காமல் விடமாட்டேன், நான் இந்த தடவை அதை அப்படி நான் விட்டுட்டேன், அதை அப்படி விட்டுருக்கக்கூடாது. ஸோ உடம்பு எந்தளவு முக்கியமோ சொல்ல போனால் அதை விடவே மனசு ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டுக்கும் உண்டான பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்.
இதோட அர்த்தம் என்னன்னா, முன்னாடி எதெல்லாம் சாப்பிட்டோமோ எல்லாத்தையும் தேடி பிடிச்சி சாப்பிடுவோம் அப்படின்றது இல்லை. இதில் நானே நினைச்சாலும் சுகர்லாம் சாப்பிட முடியல, மனசே வேணாம்னு சொல்லிடுச்சு. ஸோ ஸ்ட்ரிக்டாக இப்படியே இருந்துருவோம் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலுக்குள்ள மனசை கொண்டு வரும்போது மனசால் அப்படி இருக்க முடியாது, அது கொஞ்சம் சுதந்திரமாக தான் இருக்கணும்னு பார்க்கும். ஸோ சுகர் அந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்லாமோ, ஏதோ ஒரு சம் கார்ப், ஏதோ கொஞ்சம் ஒரு அரிசி, இல்லை ஷவர்மா, ஷவர்மாங்கும் போது அதுவும் நான்வெஜ் தான், அட்லீஸ்ட் மேலே இருக்க ரோல் ஆகுது, அந்த ஷவர்மா மேலே இருக்கிறது பேர் என்னது, குபூஸ். ஸோ அதுவாவது கார்பு தான். ஸோ அந்த லெவல்லாவது உடம்புக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஒரு ட்ரீட் கொடுக்கணும். வெயிட்டுன்னு பார்த்தா மியூக்கஸ்லெஸ் டயட்டில் என்னோடது ரொம்ப குறைவாக போன வெயிட்னா 62, இதில் வந்து 72. ஆனால் அதுக்கு கீழே மியூக்கஸ்லெஸ் டயட்லேயே என்னால் கீழே கொண்டு போயிருக்க முடியும், இதுலேயும் அதுக்கு கீழே கொண்டு போயிருக்க முடியும் 72 கீழே. ஆனால் நான் வேணான்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கு சொல்லப்போனால் எனக்கு இந்த ரெண்டு டயட்லேயும் உடம்பு குறையுதுன்றது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தான். அவ்வளோ உள்ளியாக இருக்கணுன்றது எனக்கு அவ்வளோவா, அவ்வளோ உள்ளியாக இருக்கணுன்ற மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ கொஞ்சம் மசில் இருக்கணும் அவ்வளோதான். ஆனால் இதுவே வெயிட் குறைக்கணுன்றிருக்கவங்களுக்கு இது செம்மையான ஒரு வரப்பிரசாதம். எனக்கு இது இது இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு பிரச்சனை மாதிரி. ஸோ இதில் மேக்ரோ கால்குலேஷன்னு பார்த்தோன்னா பொதுவாக ஒரு ஒரு நாளைக்கு இதில் ரெண்டு வேலை தான் சாப்பிட்டேன். ஒரு ஒரு 2 weeks்க்கு அப்புறமா என்னால் ஒரு ரெண்டு வேலையே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிராம்லேருந்து ஒரு 90 கறி ரெண்டு வேலைக்கும் சேர்த்து அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் இந்த 50 நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்றது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.